ஹலோ வியூவர்ஸ், நம்மளுக்கு இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏபிஜே கேப்ஸ் வந்திருக்கோம். ஏன் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள்ட்ட வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல்ஸ்க்கு வந்து இவங்க வந்து காசு வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணி விட்டுட்டுருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அசோக் நகர் சங்கம் ஹோட்டலுக்கு அப்படியே வந்து பேக் சைடில் வந்து இவங்களோட இடம் இருக்குது. ஸோ இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனிஸ்க்கு அண்ட் வெட்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து காசு எல்லாமே ரெண்டல் கொடுத்துட்ருக்காங்க. வித் த ஃப்ளவர், இப்போ வெட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பொக்கேயோட லொக்கேஷனாக கொடுத்துட்ருக்காங்க. இவங்கள்ட்ட கார் பண்ணுற லிஸ்ட் ஆஃப் வெரைட்டிஸும் பார்த்தீங்கன்னா லாம்போகினி, லிமோசின், வால்வோ, பென்ஸ், பிஎன்டபிள்யூ, ஆடி, ஜாக்வார், பலதர நட்சத்திர காரு இவங்க வந்து லக்ஸுரியான காசு இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் வேறு என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். மற்றபடி ஃபுல் டே பேக்கேஜஸ் அப்படின்னு 10,000 இருக்கும். கார்ஸ் வந்துட்டு ஆடி, பிஎம்டபிள்யூ, பென்ஸ், ஜாக்வார், ரோல்ஸ் ராய்ஸ் வரைக்கும் இருக்கு. அதுக்குள்ள நிறைய வேரியன்ஸ் இருக்கு. ஓகே, ஓகே சார், ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே பகிர்ந்துருக்கு இருக்கு. ஸோ அது இல்லாமல் சார், நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார்? எங்களோட ப்ரைம் மோட்டிவ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லக்ஸரி வந்து ஒரு சில பேர் ஃபீல் பண்ணணும்ட்டு வருவாங்க. ஸோ ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அப்போ எங்ககிட்ட வரும்போது நாங்களும் அவங்கக்கிட்ட இது முடிஞ்ச வரைக்கும் டீட்டெயில்ஸை வாங்கிக்கிட்டு, அவங்க ஒரு சன்னோட பர்த்டே, வேறு ஏதாவது ஸ்பெஷல் அகேஷன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் டிரைவர்ஸ் கிட்ட கொஞ்சம் டியூன் பண்ணி கொடுத்துருவோம். அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி அவங்களோட அந்த டே நல்லா இருக்கணுங்கிறதுக்கு எங்களோட ஃபுல் சர்வீசஸ், எங்கள் ஃபுல் டீம் ஒர்க் பண்ணிடுவாங்க. ஓகே சார், உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு பேசுவேன், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப சந்தோஷம். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ஏபிஜே கேப்ஸ் வந்து இன்னும் மீண்டும்
தொடங்கி நல்லா வந்து பண்ணணும் சர்வீஸு. ஸோ அது நான் வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஜே கேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்மளுக்கு 2 மணி நேரத்துக்கு நம்ம வந்து நாங்கள் கே காரு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஷார்ட் ட்ரிப்பு வந்து நம்ம போகிறோம் காரில். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆடி Q7 காரில் நம்ம வந்து ஷார்ட் ட்ரிப் போக போகிறோம். ஸோ அது நம்ம காரில் போயிட்டு அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அது இல்லாமல் இவங்க என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ வாங்க காருக்குள்ளே ஏறிடலாம். லக்ஸுரி இவ்வளோ போகிற மாதிரி இருக்குது, அப்படியே கப்பலில் மெதங்குற மாதிரி இருக்குது காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசிஸ் இருக்குது, அண்ட் அது இல்லாமல் வழக்கமாக பாட்டு இருக்குது, பாட்டு மியூசிக்ஸ் இருக்குது, அண்ட் உங்களுக்கு GPS நேவிகேஷன் இந்த காரில் கொடுத்துருக்காங்க தம்ஸ் அப். அண்ட் அது இல்லாமல் அந்த ரொட்டேஷன்ஸ் இதெல்லாமே கம்ப்ளீட்டாக காட்டிடுவோம் GPSல வித் மியூசிக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ தண்ணி பாட்டில் கொடுத்துருக்காங்க தம்ஸ் அப். ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து செம்மையாக வந்து ஃபன் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே லக்ஸுரியில் அப்படியே சீட்டை வந்து பேக்கில் திருப்புறேன், அப்படியே படுத்தினாலும் படுத்துக்கிடலாம், என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் நம்ம இன்றைக்கி ஷார்ட் ட்ரிப்பு போகிறோம். ஷார்ட் ட்ரிப்புக்கு போயிட்டு அங்கே ரீச் ஆகிட்டு இந்த காரோட ரெண்டல்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட் கிளப் கிட்டே வந்துட்டோம். ஸோ எக்ஸாக்ட் நல்ல ஒரு லொக்கேஷன், நல்ல கார்டனான தீமான லொக்கேஷன், செம்மையாக இருக்குது. ஆடிக்கரில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நான் நல்லா தூங்கிட்டேன். அது லக்ஸுரியாக இருந்தது, அது சீட் கப்பல் மாதிரியே இருந்தது. நான் சொன்னேன்னா அப்படியே அந்த ஸ்பீடில் அந்த ஸ்மூத்தில் ஓடிட்டு போகும்போது அது ஏசி நல்லா இருந்தது, கூலிங்கு நல்லா தூங்கிட்டேன். ஆனால் இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஜே கேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரெண்டல்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கார்பரேட் கம்பெனிஸ் அண்ட் என்ன சொல்கிறது ப்ரைடலுக்கு வெட்டிங்க்கு வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க. இவங்க ஸ்டார்ட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா 2006 வந்து இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணது லக்ஸுரி காருன்னு சொல்லிட்டு 2006 வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்தாங்க. ஸோ 2007 வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோலி வந்து பார்த்திங்கன்னா லக்ஸுரி கார்ஸ் இவங்க தான் வந்து இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து லீடிங்கான லக்ஸுரி கார்ஸ் வந்து இவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் லீடிங்காக பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க இந்த இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏபிஜே கேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸாக வந்து இவங்க வந்து லக்ஸுரி கார்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கார்பரேட் கம்பெனிஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங்ஸ்க்கும் பொக்கேயோட ஃப்ளவரோட இவங்க கொடுத்துட்ருக்காங்க டெக்கரேஷன்ஸோட. ஸோ இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து எடுக்காதவங்க யாருமே இல்லை. கார் உலகத்தில் top 10 பணக்காரங்கள்லேருந்து அம்பானி முகேஷ் அம்பானிலேருந்து, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விராட் கோலி சச்சின் தோனின்னு சொல்லிட்டு ஐபிஎல் 2020 லீக்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இவங்க வந்து செலிப்ரிட்டிஸ்லாம் கார் எடுத்திருக்காங்க. ஸோ அது இல்லாமல் பெரிய பெரிய டாப் ஆக்டர்ஸ், டாப் பிஸ்னஸ் மேன்ஸ் அண்டு சவுதியோட ராஜா அண்ட் மலேசியாவோட கிங்ஸு, இந்த மாதிரி வந்து பிரின்சஸ்ஸு எல்லாமே வந்து ஷூட் கார்ஸ் எல்லாமே எடுத்திருக்காங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா லாம்போகினி, ரோல்ஸ் ராய்ஸ், கோஸ்ட்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ரீமியம் கார்ஸு, ஏகப்பட்ட மகாராஜாங்கெல்லாம் இந்த கார் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த காரோட இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஜாம்பாவாலா தான் இவங்கெல்லாம். ஏபிஜே கேப்ஸ் வந்து பெரிய ஜாம்பாவாலா. டாப்பில் வந்து லக்ஸுரி க்ரூசஸ் கார் வேணும்னா இவங்கள்ட்ட வந்து பெஸ்ட் ஆஃபர், பெஸ்ட் ப்ரைஸ்லாம் வந்து இவங்க வந்து ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. லக்ஸுரி கார்ஸ் எல்லாமே ரெண்டல் அப் டு நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரியாரிட்டி புக்கிங் ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 days பிஃபோர் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஆன் டைம் டெலிவரிஸ் இருக்குது அண்ட் என்ன சொல்கிறது ஆன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் சர்வீஸும் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இப்போ கார்பரேட் கம்பெனியில் இருக்காங்க நீங்கள்,
ஸோ உங்களுக்கு பல்க் புக்கிங் வேணும், எனக்கு ரெண்டு லக்ஸுரி காரில் எனக்கு போகணுன்னா அவளையே பட தேவையில்லை, ஏபிஜே கேப்ஸுக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸ் பண்ணி உங்களுக்கு ரிசர்வேஷன்லேருந்து ஏ டு இசட் வந்து பார்த்தீங்கன்னா குட் சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நான் வந்திருக்க காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஜே கேப்ஸோட டிரைவர்ஸ் கூட சரி போடுறது வந்து பார்த்தீங்கன்னா வேலட் பார்க்கிங்லாம் ஸ்டார் ஹோட்டலில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு யூனிஃபார்மோட ஒரு ப்ரைமாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ வந்து எனக்கு வந்து தம்ஸ் அப் கொடுத்துக்கிறேன்னா, ஸோ கண்டிப்பாக வந்து இவங்க நல்ல சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கார்ஸ் வந்து இப்போ எனக்கு லக்ஸுரி கார் புக் பண்ணணும் ரெண்டலில் வேணும்னா கண்டிப்பாக வந்து இவங்க வந்து ஏபிஜே கேப்ஸுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபாரின்லேருந்து வரீங்க சம்திங், நீங்கள் ஏர்போர்ட் பிக்கப் கூட 24 hours ட்ரான்ஸ்ஃபர் பிக்கப்ஸ் இருக்குது, ஏர்போர்ட் பிக்கப்ஸ் அண்ட் ட்ராப்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க. உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து த்ரூ ரிசர்வேஷன்லேருந்து பல்க் புக்கிங்ஸ் கூட உங்களுக்கு கார் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பல்காக நீங்கள் வரீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து வால்வோன்னு சொல்லிட்டு லக்ஸுரி வந்து பார்த்திங்கன்னா லக்ஸுரி மினி பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி லாம்போகினி இருக்குது, ரோல்ஸ் வாய்ஸ் இருக்குது, கோஸ்ட் இருக்குது, ரோல்ஸ் வாய்ஸ்லேயே கோஸ்ட்டுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நானும் வந்து நல்லா ஃபன் பண்ணேன், என்ஜாய் பண்ணேன். ஸோ நீங்களும் வந்து மறக்காமல் அந்த லக்ஸுரி காரை வந்து த்ரூ வந்து நான் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக யாருக்கு இப்போ லக்ஸுரி கார் கார்பரேட் கம்பெனிக்கு பல்க் புக்கிங் வேணுமோ நீங்கள் அவங்க கீழே காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் காசு. ஸோ அது இல்லாமல் வந்து வெட்டிங்ஸ்க்கு யாராவது பிளான் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிரைடல்ஸ்க்கும் இவங்க வந்து காசு வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதான் நான் வீடியோ முடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதோட அடுத்த வீடியோவில் செஞ்சுக்கலாம். பாய்.